வங்கக்கடலில் உருவான மாண்டஸ் புயல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரம் அருகே முழுமையாக கரையை கடந்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து புயலாக மாறியது அதற்கு மாண்டஸ் என பயிரிடப்பட்டது முதலில் தீவிர புயலாக இருந்த மாண்டஸ் பின்னர் புயலாக மாறி வடக்கு கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்தது புதுச்சேரி மற்றும் ஸ்ரீ ஹரிகோட்டா இடையே மாமல்லபுரம் அருகே டிசம்பர் ஒன்பதாம் தேதி இரவு முதல் பத்தாம் தேதி அதிகாலை வரை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் மாண்டஸ் புயலின் வெளிப்பகுதி கரையை கடக்க தொடங்கியது முதலில் வெளிப்புற பகுதி பின்னர் மையப்பகுதி அதன் பின்னர் வாழ் பகுதி என மூன்று கட்டங்களாக மாண்டஸ் புயல் கரையை கடந்தது இன்று அதிகாலை சுமார் மூன்று பதினைந்து மணி அளவில் மாண்டஸ் புயல் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே முழுமையாக கரையை கடந்து முடிந்தது புயலின் மையப்பகுதி கரையை கடக்கும் போது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்று வீசியது சென்னையில் அதிகபட்சமாக மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசியதாக வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவித்தன புயல் கரையை கடந்து முடிந்துள்ள நிலையில் படிப்படியாக வலுவிளக்கும் என்றும் முதலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் வலுவிளக்கும் என தென்மண்டல ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்